ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் நிலை மந்த சேனல் சுந்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி மலை. சரிங்களா, இந்த ரெட்டியார்பட்டி மலைங்கிற எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதே இது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, மதுரை கன்னியாகுமரி 4-way ட்ரக் ஹைவேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மலையை வந்து ரெண்டாக வெடி வச்சு தகர்த்து அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதையாக ஒரு ரோட்டை வந்து போட்டிருக்குறாங்க. இந்த இடம் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்கு மேலே ஹைட்டில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை வீடியோஸில் காமிக்கிறேன். இது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மேலே இருந்து கெடுத்தது. இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். போகிற இடம் பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பச்சையாக இருக்கும். நல்ல மழை டைம்னால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நல்ல பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மேபி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருக்குறாங்க. துல்கர் சர்மான் நடித்த படம் எடுத்துருக்குறாங்க. அதுமாரி ஆக்டர்ஸ் சூர்யா நடித்த சிங்கம் படம் கூட இங்கே தான் எடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பையும் கூட உங்களுக்கு நான் பின்னால் காமிக்கிறேன். அதை நீங்கள் பின்னால் அதை பாருங்கள். ரொம்ப அருமையான இடம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான இடம். நீங்கள் 4-way ட்ராக்கில் வந்து மதுரை டு கன்னியாகுமரி 4-hour வழியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா இங்கே தான் வந்து சிங்கம் படத்தோட அந்த பாட்டு சீன் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், பிரம்மாண்டாகவும் இருக்கும், பாருங்கள். இது மேலெலாம் போய்ட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், அதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏறக்குறைய அந்த ரெட்டமலை மாங்க, அதாவது ரெட்டியாப்பட்டி ரெட்டமலை அந்த மலை பக்கத்தில் வந்து நம்ம வந்து நெருங்கி வந்துட்டோம். நான் பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து ஒரு பெரிய மலையை ரெண்டாக உடச்சி அதுக்கு இடையிலோடி இந்த மாதிரி ட்ராக் அழகாக போயிட்டுருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஆக்சுவலாக மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற அந்த ரூட்டில் நான் அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு அங்கே ஒரு யூ-டர்ன் இருக்குது, அதில் நான் திரும்பி மறுபடியும் இதே இதில் கன்னியாகுமரி டு மதுரை அந்த திரும்புற இடத்துக்கு நான் திரும்ப உங்களுக்கு வரேன். இது ஒன் சைடாக போய் லெஃப்ட்டில் போயிட்டு திரும்ப ரைட்டில் உங்களுக்கு திரும்பி நான் வந்து காமிக்கிறேன். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் லாஸ்ட்டில் மேலெலாம் போயிட்டு நிறைய பசங்க பார்த்திங்கன்னா மேலெலாம் ஏறி நல்லா ஜாலி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பின்னாடி வருது, நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது இந்த கன்னியாகுமரி சைடு டூர் எதுவும் வந்தீங்கன்னா வர வழியில் இந்த இடத்தையும் நின்று ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. மிகவும் அருமையான இடம், ஒரு திகிலான ஒரு பிரம்மாண்டமான இடம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல திரும்பிடலாம். திரும்பிட்டு உங்களுக்கு நான் பக்கத்தில் கொண்டு அந்த மலையோட அடிவாரத்தில் அந்த குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெயினான இடத்துல அடிவாரத்தில் உங்களுக்கு கொண்டு நான் காரணப்பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை. உங்களுடைய வேல்யூவான கமெண்டை கீழே போடுங்க. யாராட்டும் இதுக்கு முடி இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த மூமெண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கமெண்டில் வந்து பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம திரும்பிட்டோம். திரும்பி மறுபடி கன்னியாகுமரிட்டேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மதுரைக்கு போகிற அந்த ரூட்டில் நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். பாருங்கள், சூப்பரான இடம். பக்கத்தில் நெருங்கிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரெண்டாம் மலையை பிளந்தது வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியும். மிகவும் பக்கத்தில் நம்ம நெருங்கி வந்துட்டோம். இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள்.
இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் நீங்கள் சைடில் பார்க்கலாம். தமிழ்நாடு குடிசைமட்டு வரையத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு சைடில் தான் உச்சியில் வந்து தமிழ்நாடு குடிசைமட்டு வரையத்தோட பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க. அதனுடைய கல்கள் தான் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு உச்சியில் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய பசங்க மேலே போயிட்டு வீடியோஸ் எடுத்துருக்குறாங்க. அது கூட உங்களுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக வரும். நான் பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பாறைகளாக நிறைய இருக்கும். நல்ல பெரிய ரோடு, பெரிய நல்ல ஃபோர்வே ட்ராக்னால நல்ல பெரிய ரோடு. மிகவும் அருகாமையில் வந்துட்டோம். கீழே இருந்து அந்த பாறையோட ஹைட்டை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் மேலே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து என் கூட படித்த என் ஃப்ரெண்டு சாம் வந்திருந்தான். அப்போ அவனால அந்த இடத்துல கூட்டு கொண்டு காமிச்சேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நாங்கள் நிறைய முறை மேலே போயிருக்கிறோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இதில் மேலே போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய திருட்டுகள்லாம் அங்கே அந்த இடத்துல நடந்திருக்குது. அதனால் தற்சமயத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையோட போர்டு கூட அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் கீழே நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மலையோட பிரம்மாண்டத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான அடையாளங்களில் இப்போ இந்த அடையாளமும் ஒன்றாக இருக்குது. திருநெல்வேலினாலே உங்களுக்கு தெரியும், நெல்லையப்பர் கோயில், அல்வா அந்த மாதிரி தெரியும். இப்போ திருநெல்வேலியில் கண்டிப்பாக வரவங்க இந்த பாளையங்கோட்டை, ரெட்டமலை அல்லது ரெட்டியாப்பட்டி மலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் படத்தோட ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் உங்களோட வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் போட்டிருப்பேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லையோட சிறப்புகள், நெல்லையை சம்மந்தப்பட்ட அநேக வீடியோக்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மேலே போய் பசங்க ஃபன் பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ பின்னாடி வரும். மேலே இருந்து கீழே வியூஸில் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. இது நல்ல மழை டைமில் எடுத்த ஃபோட்டோ, அதனால் ரொம்ப ஒரு க்ரீனிஷாகவும் ஆரஞ்சு கலர்லேயும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பசங்க எல்லாம் ஜாலியாக மேலே போய் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே லோக்கல் இருக்கிற பசங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் அல்லது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி இந்த சண்டே சாட்டர்டே லீவ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இங்குள்ள பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இடம், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிங்கம் மலை அல்லது ரெட்டியார்பட்டி மலை அல்லது ரெட்ட மலை அப்படின்னு பல பேர் வந்து இந்த மலைக்கு இப்போதைக்கு வந்துட்டு நான் கரெக்டாக அந்த சென்டரில் வண்டியை நிப்பாட்டியிருக்கிறேன். இப்போ மெதுவாக வண்டி என்னாதுன்னா இங்கே வந்து மூவ் ஆகி நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் போய் காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு போர்டு கூட வச்சுருப்பாங்க, திருநெல்வேலி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு போர்டு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மலைக்கு அடிவாரத்துலேருந்தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கார்ப்பரேஷன் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான அடையாளங்களில் இந்த மலை இருக்குது. ரெட்டியாப்பட்டி மலை, சிங்கமலை, ரெட்டமலை.